உணவு வேணுமா? அதுதான் அஞ்சு எல்லி சாப்பிட்டான். ஆள் பார்க்கலாம் பல்காக இருக்கானுங்க. தண்ணி இல்லை, ஒவ்வொருத்தரும் பத்து எல்லி கூட சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த எல்நீர் சாப்பிட்ற போட்டிக்கு ரெண்டு பேர் நான் கூப்பிட்டுருக்கேன். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இவர் பேர் தோசிஃப், இவர் பேர் ஷபீர். இவர் பார்த்திங்கன்னா தோசிஃப் வந்து ஷூ ஃபேக்ட்ரியில் ஸ்டாஃப் ஆகிருக்காரு. இவர் நம்ம லோடுமேன், உழைப்பாளி, சிமெண்ட் லோடு எல்லாம் போடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கு தான் நான் இப்போ நான் இப்போ இந்த எல்நீர் சாப்பிட போட்டி வச்சுருக்கேன். இப்போ யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த எல்நீர் விற்கிறவர்கிட்ட போய் பேசிக்கலாம், அவரும் சந்தோஷமாக இருக்காரு. உங்கள் பேர் என்ன சார்? ஆ, பாபு. அவர் எல்நீர் விற்கிறவர், இவர் விவசாயி. இப்போ அவராகவே வெட்டி கொடுப்பார். இந்த எல்நீர் போட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரூல் தான். அது வெட்டி கொடுத்தா தனியாக இருந்தால் தனியாக மட்டும் சாப்பிட்டு போட்டுடலாம். அதுக்குள்ளே தேங்காய் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். யார் தேங்காய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். இதில் யார் அதிகமாக சாப்பிட்றான்னு சொல்லி இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷபீர் வந்து சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவர் தோசிப், இவர் ஒன்று அவர் ஒன்று. யார் அதிகமாக சாப்பிட்றான்னு சொல்லி இப்போ பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே வழக்கையோ தேங்காயோ வந்தானா கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும். அப்படி வரலன்னா அவங்க லக்காது, தூக்கி கீழே போட்டுடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் மேல் விஷயத்துக்கு வெளியே இருக்க இந்த கடையில் தான் நம்ம இப்போது எல்லையும் சாப்பிட வந்திருக்கோம். இவர் காலு பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்நீர் சாப்பிட்டுட்டாரு. தோசிஃபும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு எல்நீர் சாப்பிட்ருக்காரு. இவர் மூணாவது எல்நீர் இப்போ தோசிஃப். அந்த காலுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு எல்நீர் சாப்பிட்ருக்காரு. மூணு எல்லி சாப்பிட்டு இப்போது அவர் உள்ளே இருக்கிற அந்த வழக்கை கைட்டி கொடுக்குறாங்க. இந்த போட்டியோட ரூல்ஸ் அது தான், தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா பரவாயில்லை, அது வழக்கம் வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாம் தேங்காய் தான் வந்துக்குதுப்பா. ஒன்றா வெட்டி ஒன்றும் கேட்டால் கூட நான் வெட்டி சாப்பிட்றோம். நீங்க நாலு சாப்பிட்டீங்களா? இப்போ இவர் ஷபீர் வந்து நாலு எல்நீர் சாப்பிட்ருக்காரு. தோசிஃப் ரஹமான், இவர் பேர் தோசிஃப். பார்க்கறதுக்கு ஆள் ரொம்ப பல்காக இருக்காரு. பார்த்தா மூணு தான் சாப்பிட்ருக்காங்க முன்னாடி. ஒருத்தர் நாலு ஒருத்தர் மூணு சாப்பிட்ருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற வழக்கை வந்து அவங்க கைட்டி கொடுக்குறாங்க. இந்த கேமில் ஒரே ஒரு ரூல் தான், அது என்ன வருதோ அதுக்குள்ளே சாப்பிட்ணும், அப்போ தான் வின்னர். ஷபீர் ஏதோ சொல்ல விரும்புகிறார், என்னப்பா சொல்லுங்க? கேம்ல ஜெயிச்சிட்டா பர்சினா சத்தம் எல்நீர் வாங்கி கொடுக்குறேன். ஒன்றே என்ன இப்போ இன்னொன்று போட்டால் ஒரு நாள் தான் சாப்பிடுங்க. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு நான் கொடுங்கண்ணா. யார் அதிகமாக சாப்பிட்றான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். தோசிஃப் ராமானோட மூணு எல்நீர் கூட வெட்டிட்டாங்க. அதில் மூணுலேயும் வழுக்க வந்திருக்கு, அதுதான் இப்போ சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஷபீரோட எல்நீர் வந்து ஒரு வழுக்கே சாப்பிட்டுட்டார் அவர். இன்னும் ரெண்டு எல்நீர் இருக்குது, ரெண்டு எல்நீர் கூட வழுக்க இருக்குது.
ஒண்ண வெட்டி வெச்சிடுங்கண்ணா சாப்பிட்டோம் இன்னொரு வெட்டு 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 தோசி வந்து நாலாவதா இது நாலாவது சாப்பிடுறான் அஞ்சாவது அஞ்சாவது எழுதி சாப்பிட்றான் பார் தோசி அஞ்சாவது ஒன்று வேணுமா அதுதான் அஞ்சு எழுநீர் சாப்பிட்டான் நம்ம காலு அதுக்குள்ள நாளோட நீக்க வச்சுட்டு இருப்பான் கைஸ் நான் கூட ஏதோ பத்து இருபது எல்லி சாப்பிடுன்னு பார்த்தா அஞ்சு அஞ்சுல நின்றுட்டாங்க ரெண்டு பேரும் ஆள் பார்க்கலாம் பல்காக இருக்கானுங்க தண்ணி இல்லை சுத்தமா கொஞ்சம் வயிற்று இல்லையா தண்ணி இருந்தா வெட்டி 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 துப்பு போட்டுருக்கலாம் அஞ்சாவது தேங்காய் வண்டி என்னன்னு பார்த்து தேங்காய் அப்போ ஐநூறுரூபா கொடுக்க போகிறேண்ணா யார் ஜெயிச்சாங்க இவன் தானே ஜெயிச்சான் ஓகே ஜெயிச்சிட்டேன் சொன்ன மாதிரி தோசி தான் அதிகமாக எழுநீர் சாப்பிட்ருக்கான் அவர் சொன்ன மாதிரி 500 ரூபீஸ் இப்போ சாப்பிட்டுட்டு வாங்கிட்டான் இப்போ எல்லாருக்கும் காமிச்சிடறான் இருங்க இவர் அஞ்சு எழுநீர் சாப்பிட்ருக்கான் நம்ம தோசி பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுநீர் சாப்பிட்டு வின் ஆகிட்டான் நம்ம ஷபீர் பை நாளோட நிற்க வச்சுட்டு அவரால் முடியல ஹாய் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எழுநீர் கடை அவர் பாபு அவர் பேர் தான் நம்ம கேட்ட விலைக்கு அவர் எழுநீர் கொடுத்துட்டாரு அவர் தான் முதல்ல நம்ம பாராட்டணும் வெறும் 25 ரூபாய்க்கு இவ்வளோ பெருசாக எழுநீர் கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பெரிய மனுஷன் தான் இதெல்லாம் இந்த எழுநீர் வெளியே போய் நம்ம வாங்கினா 40 ரூபான்னு கொடுப்பாங்க பாருங்கள் அவர் பேர் தான் பாபு இந்த இடம் வந்து சி அப்துல் ஹக்கீம் காலேஜ்க்கு வெளியே தான் இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இளைஞர்கள்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்